அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் முத்துசெல்வம் வானிலை அறிக்கை. உண்மையான வானிலை அறிக்கைக்கு நம்ம யூடியூப் சேனலை பார்க்கும். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதே போல் இன்றைக்கி வந்து சென்னை வானிலை ஆய்வு மையம் சார்பில் ஒரு அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது, வெப்பசலனத்தின் காரணமாக அரியலூர், பெரம்பலூர், கடலூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் டெல்டா மாவட்டங்களாக நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களில் வந்து இன்றைக்கி இரவு மற்றும் நாளை அடுத்து வரக்கூடிய 23ஆம் தேதி வரைக்கும் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சொல்லியிருக்காங்க. அதே போல் ஏனைய மாவட்டங்களாக புதுச்சேரி, புதுவை, காரைக்கால் பகுதிகளிலுமே மிதமான மழை வரை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 23ஆம் தேதி 23/6/2021 நாளை நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழைக்கும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஏனைய மாவட்டங்களில் அநேக மாவட்டங்களிலுமே மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 24ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும். கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் சென்னை வானிலை ஆய்வு மைய அறிக்கையில் இன்றைய அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. மேலும் சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அடுத்த 48 மணி நேரத்திற்கு ஓரளவுக்கு வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நகரின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை வரை பதிவாகக்கூடும் சொல்லியிருக்காங்க. அதிகபட்ச வெப்பநிலை என்பது 38 டிகிரி முதல் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாக ஒட்டி இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளது இந்த அறிக்கையில் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. என்னோட அறிக்கையின்படி பார்க்கும்போது அநேக தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக மாவட்டங்கள் எல்லாமே இன்றைக்கி வந்து ஈவினிங், அதாவது ஈவினிங் டைத்தில் மழை எதிர்பார்க்கலாம் என்று அறிவித்திருந்தோம். அதன்படியே ஆங்காங்கே அங்கங்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது. மேகக்கூட்டமாக காணப்பட்டிருக்க வேண்டும். இன்றைக்கு எதிர்பார்க்கப்பட்ட மழை அளவில் குறைந்தாலும் நாளை உறுதியாக எதிர்பார்க்கப்பட்ட இடத்தில் சொன்னபடியே பெய்யும். 23ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் தொடலாக தென் தமிழகம், சவுத் தமிழ்நாடு மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அநேக பகுதியிலுமே மழை இருக்கிறது. இதில் உங்கள் மாவட்டம் அடங்கும். தூத்துக்குடி, விருதுநகர், தேனி, தென்காசி, ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை, திருச்சி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம் இந்த மாவட்டங்களில் நாளைக்கு மழை எதிர்பார்க்கலாம். திருப்பத்தூர், வேலூர், சென்னை, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை இந்த மாவட்டத்திற்கும் நாளை லேசான முதல் மிதமான மழை வரை எதிர்பார்க்கப்படுகிறது. விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களிலும் நாளை லேசான முதல் சற்று கனமழை வரைக்கும் பெய்ய வாய்ப்பிருக்கிறது. நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களில் கனமழை வரை நாளை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மதிய மற்றும் மாலை நேரத்தில். அதே போல் நம்ம சொன்னபடியே ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரவலாக கனமழை என்பது பெய்திருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதுமே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் முதல் 3/4 மணி நேரம் வரைக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல இடங்களில் நல்ல மழை பெய்து வருவதாக தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. பெய்து கொண்டிருக்கிறது தற்போது கூட ஆங்காங்கே லேசான மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதே போல் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் மேகக்கூட்டம் தொடர்ந்து கடலில் உருவாகி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக இன்றைக்கு இரவு தென் மாவட்டம் ராமநாதபுரம் தொடங்கி திருநெல்வேலி மாவட்டம் கடற்கரை வரைக்கும் 3 மாவட்டங்களில் இன்றைக்கு இரவு லேசான முதல் மிதமான மழை வரை எதிர்பார்க்கலாம். இதில் தூத்துக்குடி மாவட்ட கடலோரம், ராமநாதபுரம் மாவட்ட கடலோரம், கன்னியாகுமரி மாவட்ட கடலோரத்தில் ஓரிரு இடங்கள், திருநெல்வேலி மாவட்ட கடலோரத்திற்கும் இன்றைக்கு இரவில் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தேனி, தென்காசி இந்த மாவட்டங்களில் காற்று என்பது அதிகமாக வீசக்கூடும். தொடர்ந்து காற்று பகுதியில் ஓரளவுக்கு 35 முதல் 40 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று என்பது வீசுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. மேலும் தமிழகத்தில் பாலக்காடு, ஆரியங்காவு, செங்கோட்டை மற்றும் தாராபுரம் கணவாய் பகுதியிலுமே தொடர்ந்து காற்று என்பது மணிக்கு 40 கிலோமீட்டர் வரைக்கும் வீசக்கூடும் அடுத்த 3 நாட்களுக்கு. மேலும் பாலக்காடு கணவாய் பகுதியிலுமே மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று என்பது வீசுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. மேலும் மன்னார் வளைகுடா, பாக்ஸல் சந்தி, குமரி கடல் பகுதியில் மணிக்கு 40 முதல் 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் 24ஆம் தேதி வரைக்கும் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். இது உங்கள் முத்துசெல்வம் மாநில அறிக்கை. உண்மையான நேர்மையான அறிக்கைக்கு நமது அறிக்கையை எப்போது வேண்டுமென்றால் எடுத்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள்.